ஹாய் கைஸ் வெல்கம் டு சௌமியா ஸ்ரீனிவாசன் யூடியூப் சேனல். எங்கள் ஊர் கோயம்புத்தூரில் கோவை புதூரில் பார்த்தீங்கன்னா லயன்ஸ் கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் கேலக்ஸி கோவை புதூர் டீம் சார்பில் வருஷம் பொங்கல் விழா வந்து நடத்துவாங்க. சமத்துவ பொங்கல் வைப்பாங்க, அது மட்டும் இல்லாமல் கிட்ஸ் அண்ட் அடல்ட்ஸ்க்கான ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் நிறையா பண்ணுவாங்க. இது பொங்கல் டைமில் மட்டும் நடக்கிறது கிடையாதுங்க. கோவை புதூரில் இருக்கக்கூடிய கிரவுண்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபேமஸ் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்க்காக. கிட்ஸுக்கான ஃபுட்பால் கோச்சிங் நடக்கும், அங்கே வாலிபால் கோச்சிங் நடக்கும், ஸ்கேட்டிங் நடக்கும், சைக்கிளிங் ஈவெண்ட்டு இந்த மாதிரி வீக் டேஸ் வீக்கெண்ட் ரெகுலராக நடந்துகிட்டே இருக்கும். அடிக்கடி மாரத்தான் போன்ற ஈவெண்ட்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. இது எல்லாமே 3 days ஃபங்க்ஷனாக வந்துட்டு இந்த பொங்கலுக்காக நடத்திருந்தாங்க. நேற்று பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டே. இந்த ஈவெண்ட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இந்த ஈவெண்ட்காக மட்டும் ஒர்க் பண்ணாமல் ரெகுலராக யங்ஸ்டர்ஸோட வெல்ஃபேர்க்காக நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. இந்த கிரவுண்டோட ப்ரிசர்வேஷனுக்காகவுமே அடுத்த ஸ்டெப், அதாவது இந்த கிரவுண்டில் வந்துட்டு வேறு எந்த விஷயங்களும் நடக்கக்கூடாது, ஸ்போர்ட்ஸுக்காக மட்டுமே அதை அலாட் பண்ணணும், வாக்கிங் போகணும், ஜாகிங் நடக்கணும், இந்த மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் பல விஷயங்கள் பண்ணிட்டு வராங்க. இது பார்த்தீங்கன்னா 12th year ஆஃப் பொங்கல் செலிப்ரேஷன். 3 years கோவிட் டைம் பீரியடில் நடக்கலை, முடிச்சுட்டு இப்போ திரும்ப ரெசியூமே பண்ணியிருக்காங்க இன்னும் கிராண்டராக. இந்த 3rd day கெஸ்ட் யார் வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டர் சூப்பர் சிங்கரோட சீனியர் சீசனோட வின்னர் ஸ்ரீதர் சேனாங்கிறவர் தான் வந்திருந்தார். அவர் வந்ததில் என்ன ஸ்பெஷாலிட்டினா, ஒரு ஸ்பெஷாலிட்டி வந்துட்டு அவரும் கோவை புதூர்காரர், கோயம்புத்தூர் கோவை புதூரை சேர்ந்தவர் தான். 12 years முன்னாடி அந்த ஒரு ஒரு வருஷமும் வந்துட்டு இருக்கப்ப ஒரு பர்டிகுலர் இயர் பார்த்தீங்கன்னா சின்ன பொண்ணு அக்கா வந்து வந்து பாடியிருந்தாங்க. அப்போ இவர் வந்து கூட்டத்தில் ஒருத்தரா நின்று இப்படி நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமான்னு சொல்லி ஒரு இன்ஸ்பிரேஷனோடு அவங்கள பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இப்போ அவர் அந்த இடத்துக்கு நின்று பல பேர் இன்ஸ்பயர் பண்ணிட்டும் இருக்கார். என்ன, சூப்பர் சிங்கருக்கு போனாங்க, வந்தாங்க, பாடினாங்க, காசு சம்பாதிக்கிறாங்க, இதில் என்ன இன்ஸ்பிரேஷன் இருக்குது? விஜய் டிவிக்கு போனாலே எல்லாரும் ஃபேமஸ் ஆயிடுவாங்க தானே அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சன் இருந்ததுன்னா அது கிடையாதுங்க. எங்கே யார் போனாலுமே அவங்களுக்குன்னு ஒரு இன்பார்ன் ஸ்கில் இருக்கணும். அந்த ஸ்கில் மட்டும் இல்லாமல் அவங்களோட ஆட்டிடியூடு தான் ரொம்ப பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. ஸ்கில் அவருக்கு இருக்குது, நல்லா பாடுறாரு, நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. அப்படின்னு ஆட்டிடியூட் இருக்குன்னா நிறைய பேருக்கு இது தெரியுமா தெரியாதான்னு தெரியல. அவர் எந்த ட்ரூப்பு எந்த கச்சேரி ட்ரூப் கூட சேர்ந்து பாடிட்டு இருந்தாரோ இப்போ வரைக்கும் அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறாரு. படத்துக்கெல்லாம் பாட ஆரம்பிச்சிட்டோம், நம்ம ஏன் அங்கே போகணுங்கிற எந்த தாட்டுமே இல்லை. இன்னும் அவரோட குருவுக்கு அவரோட கச்சேரி ட்ரூப் ஹெட்டு கூட சேர்ந்து தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. எங்கே போனாலுமே அவரும் அவங்கள தான் ரெஃபர் பண்ணியும் கொடுக்குறாரு. அடுத்த பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவரோட ட்ரூப் மேலே அவர் வச்சிருந்த ரெஸ்பெக்ட், வந்தோம் போனோம் பாடணுங்கிற மாதிரி இல்லாமல் அந்த ரெஸ்பெக்ட் அவர் காட்டின விதம் ரொம்பவே இன்ஸ்பைரிங்காக இருந்தது. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட லவ் ஆன் தேர் ஒர்க், அந்த பாடுறது மேலே அவருக்கு இருந்த மரியாதையும் காதலும் நல்லாவே வெளிப்பட்டது. எப்படி வெளிப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி எந்த சாங்குக்குமே லிரிக்ஸ் பாடலை. ஒரு 15-20 பாட்டு பாடுறோம், என்னதான் இருந்தாலுமே ஒரு இடத்துலையாவது நமக்கு ஸ்ட்ரக் ஆகும் இல்லையா, லிரிக்ஸே பார்க்கல அவர். அப்போ தான் புரிஞ்சுது அந்த ஒர்க் மேலே அவர் எப்படிப்பட்ட ஒரு ரெஸ்பெக்ட் வச்சுருக்காங்க. ஆன் த ஸ்பாட் ஆடியன்ஸ் வந்து சில சாங் கேட்டாங்க, அந்த பர்டிகுலர் சாங்க்கு மட்டும்தான் அவர் லிரிக்ஸ் பார்த்தார், மற்ற எதுக்குமே பார்க்கல. இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துக்கு போனாலும் பழசை மறக்கக்கூடாது, நம்மளோட கேரக்டரை மாற்றிக்கக்கூடாது, நிறைய பேர் இன்ஸ்பயர் பண்ணிக்கிட்டே இருக்கணும், நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டே இருக்கணும். இந்த ஒரு பியூட்டிஃபுல் விஷயத்துக்காக தான் இந்த ஒரு வீடியோ வந்து நான் எடுத்து உங்களுக்கும் காமிக்கணும்னு நினச்சேன். இவ்வளவும் பேசிட்டு அவர் பாடினதை உங்களை கேட்க வைக்காமல் இருந்தால் நல்லாயிருக்காது இல்லையா? ஒரு சின்ன பிட் அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். ட்ரெண்டில் இருக்கக்கூடிய எல்லா சாங்ஸுமே அவர் பாடினார். பெரிய பெரிய ஹீரோஸ்லேருந்து, பக்தி பாடல்கள்லேருந்து, கொஞ்சம் பழைய சாங்ஸ்லேருந்து அவரோட ட்ரூப்பில் இருக்க எல்லாருமே பாடினாங்க. இதுவுமே ஒரு ட்ரெண்டில் இருக்கக்கூடிய சாங் தான். அது என்னன்றதை நீங்களே கேளுங்க. ஒரு பியூட்டிஃபுல் லெசன் அண்ட் மியூசிக்காக இந்த பர்டிகுலர் வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.